இன்னைக்கு நம்ம ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் உங்களை சீட்டேஜ்லயே உட்கார வச்சிருக்கும். அந்த அளவுக்கு இந்த படத்துக்கு வந்து நான் கேரண்டி. சோ இந்த படத்தை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. கணக்குல பயங்கரமான டேலண்ட் இருக்கிற ஒரு நாலு பேரு அவங்கள ஒரு ரூமுக்குள்ள அடைச்சு வச்சு கஷ்டமான கேள்விகளை வந்து கேக்குறாங்க. இவங்க கரெக்டா பதில் சொல்லனா அந்த ரூமோட நாலு சுவரும் கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கி வந்து இவங்களை நசுக்கி கொண்டுவரும். இப்ப இந்த நாலு பயவாளிகளும் அந்த கஷ்டமான கேள்விக்கெல்லாம் பதில கண்டுபிடிச்சு அங்கிருந்து தப்பிச்சாங்களா இல்லையான்னு சுவாரஸ்யமா சொல்ற படம் தான் ஃபெர்மட்ஸ் ரூம்ன்ற ஒரு ஸ்பானிஷ் மூவி. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான படங்களை பார்க்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சோ வெல்கம் பேக் டு ஜிபிலிஸ் தமிழ் சேனல். என்ன உங்க ரூம். சோ வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங்ல ஒருத்தனை காமிக்கிறாங்க. அவன் பேரு கோலஸ். மேத்ஸ்ல யாராலுமே சால்வ் பண்ண முடியாத ஒரு விஷயத்த அவன் சால்வ் பண்ணிடுறான். அதனால ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடுறான். இப்ப அவனுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்கானுங்க. அப்படியே கட் பண்ணா ஒரு கணக்கு வாத்தியரை காமிக்கிறாங்க. அவனுக்கு ஃபெர்மட்ன்ற ஒருத்தங்கிட்ட இருந்து ஒரு சால்வ் பண்ண முடியாத ப்ராப்ளம் ஒன்று லெட்டர்ல வந்திருக்கு. அதை எப்படியோ சால்வ் பண்ணி அந்த லெட்டர் போஸ்ட் பண்ண போறான். அப்படியே கட் பண்ணா ஒரு இன்ஜினியர் காமிக்கிறாங்க. அவன் பேரு பாஸ்கல். இவனும் ஒரு பெரிய மூலக்காரன் தான். அவனுக்கும் அந்த ஃபெர்மட்ன்றவன் இருந்து ஒரு மேத்ஸ் ப்ராப்ளம் லெட்டர் வந்திருக்கும். அவன் லைப்ரரியில உட்காந்து பல மணி நேரம் போராடி அந்த ப்ராப்ளத்தை எப்படியோ சால்வ் பண்ணி அந்த லெட்டரை இப்ப போஸ்ட் பண்ண போறான். இப்போ அந்த ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ண எல்லாருக்குமே ஒரு லொகேஷன் வருது. அந்த லொகேஷன் ஃபெர்மட்ன்ற ஒருத்தன் தான் அனுப்பியிருப்பான். சரி அங்க என்னதான் இருக்கு அதை பாத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க எல்லாருமே கிளம்பி போறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பாஸ்கல் பைக்குள்ளதான் அந்த இடத்துக்கு வரோம். அப்போ அங்க இன்னொரு பொண்ணு வரா. அவ பேரு தான் ஒளிவா. இவளும் மேத்ஸ் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி தான் இங்க வந்திருப்பா போல. நம்ம பாஸ்கல் அந்த பொண்ணு கிட்ட அவன் கண்டுபிடிச்சதெல்லாம் காட்டி சீன் போட்டுக்கிட்டு இருக்கான். இப்போ அங்க நம்ம கணக்கு வாத்தியாரும் கோலுசும் வரானுங்க. இவனுக்கு நாலு பேரும் தான் அந்த பெருமட்டுன்ற மேத்ஸ் சால்வ் பண்ணி இங்க வந்திருக்காங்க. ரொம்ப நேரமா இவங்க நாலு பேர் மட்டும்தான் அங்க இருக்கானுங்க. வேற ஒரு ஈக்காக்கா கூட அங்க இல்ல. கொஞ்ச நேரம் கழிச்சு நதிக்கு அந்த பக்கமா ஒரு கார் வந்து நிக்குது. இவங்களும் அங்க இருக்கிற ஒரு போட்ல ஏறி அந்த கார் கிட்ட போறானுங்க. ஆனா அந்த கார்ல யாருமே இல்ல. ஒரு ஜிபிஎஸ் லொகேஷன் மட்டும் அந்த கார்ல இருக்கு. இவனுக்கு நாலு பேரும் ஓகே அந்த ஃபெர்மட்டு தான் நமக்கு கார் அனுப்பிச்சிருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்ல ஏறி அந்த லொகேஷனை ஃபாலோ பண்ணியே போறாங்க. அது நேரம் ஒரு பாலடைஞ்ச பில்டிங்க்கு கொண்டு போய் விடுது. உள்ளுக்க போனா ஒரு பெரிய ரூம் இருக்கு. அது அப்படியே ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கு. இங்க சரக்கு அடிக்கணும்னு தோணுதா சரக்கு இருக்கு. மியூசிக் வசிக்கணும்னு தோணுதா பியானோ இருக்கு. புக் படிக்கணும்னு தோணுதா நிறைய புக் இருக்கு. இப்ப அந்த நாலு பேரும் பேசிக்கிறாங்க. பெருமட்டுன்றவன் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்ட்டு. அதுக்கு அந்த கோலி சொல்றான் அந்த லெட்டரை போஸ்ட் பண்ணும்போது நான் போஸ்ட் ஆபீஸ்ல கேட்டேன் அந்த பேர்ல யாருமே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்றாங்க. இப்ப நாலு பேரும் அவங்க யாருன்னு தெரியாம குழம்பி போயிருக்காங்க. அப்ப அங்க ஒரு வயசானவர் வராரு. அவரோட கோட்டை கலட்டி அப்படியே ஹேங்கர்ல தொங்க விட்டுட்டு ஐடி கார்டு எடுத்து மாட்டிக்கிட்டு நான் தான் பெருமட் அப்படின்னு சொல்றாப்ல. இப்ப இவனுங்க ஓ நீ தானா அது எதுக்கு இவங்க வர சொன்னு கேட்க அந்த பெருமட் சொல்றான் இங்க உங்களுக்கு கஷ்டமான கேள்வி எல்லாம் கேட்பேன் அதெல்லாம் நீங்க சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்கள டின்னர் சாப்பிட்ட கூப்பிட்டு போறான். இப்ப சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது அவருக்கு ஒரு போன் வருது. அதுல அவர் பொண்ணு கோமால இருக்காங்க. சோ வேமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூப்பிடுறாங்க. உடனே நம்ம ஆளு அவனோட கோட்டை கூட எடுக்காம அங்க இருந்து வேகமா கிளம்பிடுறாங்க. நம்ம இன்ஜினியர் அந்த ஆளோட கோட்டை கொடுக்கலான்னு எடுத்துட்டு போறான். ஆனா அவன் அதுக்குள்ள அங்க இருந்து கிளம்பி போயிடறான். இப்ப அந்த கோட்டுக்குள்ள ஒரு பர்ஸ் இருக்கு. அந்த பர்ஸை எடுத்து பார்த்தா அதுல ஒரு பொண்ணோட போட்டோ இருக்கு. அந்த பொண்ணை எங்கேயோ பார்த்த மாதிரி நம்மளோட பாஸ்கலுக்கு ஒரு ஞாபகம் வருது. இப்ப அந்த நாலு பேருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப அந்த ஓரத்துல இருக்க கபோர்ட்ல இருக்கிற ஒரு போன்ல இருந்து மெசேஜ் வருது. அது என்னன்னு எடுத்து பார்த்தா அதுல ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம மேல ஒரு நிமிஷம் டைம் வேற கொடுத்துருக்காங்க. ஓகே அந்த கேள்வி என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடைக்காரங்கிட்ட மூணு முட்டாய் பாக்ஸ் இருக்கு. அதுல ஒரு பாக்ஸ்ல மின்ட் பிளேவர் இருக்கு, இன்னொரு பாக்ஸ்ல சாக்கோ பிளேவர் இருக்கு, மூணாவது பாக்ஸ்ல சாக்கோ மின்ட் பிளேவர் இருக்கு. ஆனா அதுக்கு வெளியே ஓட்டிருக்க லேபிள் எல்லாமே மாத்தி மாத்தி ஓட்டிருக்காங்க. இப்போ நீங்க எத்தனை பாக்ஸ ஓபன் பண்ணி பார்த்தா அந்த பாக்ஸுக்கு வெளியே ஓட்டிருக்க லேபிள கரெக்டா வந்து பிக்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இதுக்கு உங்களுக்கு ஒரு நிமிஷம் டைம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இப்ப நம்ம கணக்கு வாத்தியர் போர்டுல எழுதி அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண ட்ரை பண்றான். ஆனா அந்த கேள்விக்கு யாராலுமே பதில் கண்டு முடிக்க முடியல. ஒரு நிமிஷம் டைமா முடிஞ்சு போயிருது. இப்ப அவங்க சுத்தி இருக்கிற நாலு சுவரும் கொஞ்சம் கொஞ்சமா நகர ஆரம்பிக்குதுங்க. இப்பதான் அந்த இன்ஜினியர் சொல்றான் நம்ம டைமுக்குள்ள ஆன்சர் கண்டுபிடிக்கல அப்படின்னா இந்த செவரெல்லாம் சுருங்கி வந்து நம்மளை சாகடிச்சிரும் போல இப்போ இப்படி வந்து மாட்டிக்கிட்டோம்னு சொல்லி புலம்புறானுங்க. அவனுங்க எல்லாரும் வெளியே போற டோரை ஓபன் பண்ண ட்ரை பண்றானுங்க. ஆனா ஓபன் பண்ண முடியல. இப்பதான் விளையாட்டு எவ்வளவு சீரியஸா இருக்கு எவ்வளவு மோசமா போய்கிட்டு இருக்குன்னு இவங்களுக்கு புரிய வருது. இப்ப அந்த இன்ஜினியர் தவிர அந்த மூணு பேரும் ஆன்சர் கண்டுபிடிக்க திணறிட்டு இருக்காங்க. இப்ப அந்த இன்ஜினியர் சொல்றான் ஏப்பா இது ரொம்ப சிம்பிளான கேள்வி, இதுக்கு எதுப்பா இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க அப்படின்னு. ஒன்னு வந்து மீன்ட் இருக்கு, ஒன்னு வந்து சாக்லேட் இருக்கு, ஒன்னு வந்து சாக்லேட் மீன் இருக்கு, எல்லா லேபிளும் மாத்தி மாத்தி இருக்கு. இப்ப ஒரு பாக்ஸ ஓபன் பண்ணா ஒன்னு அதுல மின்ட் இருக்கும், இல்லைன்னா சாக்கோ இருக்கும், இல்லைன்னா சாக்கோ மின்ட் இருக்கும். அந்த ஒரு பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு தெரிஞ்சாலே மீதி ரெண்டு பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சோ ஆன்சர் ஒரு பாக்ஸ் தானே சொல்றான். அந்த பொண்ணு அந்த ஆன்சரை மெசேஜ் பண்ணுது, அது கரெக்ட்னு வந்துருது. இப்போ செவரும் நின்றுது. கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு கேள்வி வருது. அதுல 0101 சொல்லிட்டு மொத்தம் 121 இருக்கு. இது எதை குறிக்குது அப்படின்னு சொல்லுங்கன்னு போட்டிருக்கு. இதுக்கு உங்களுக்கு ரெண்டு நிமிஷம் டைம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இப்பதான் அந்த கோலிஸ்க்கு ஒரு ஞாபகம் வருது. பக்கத்துல இருக்கிற ஒரு சுடுக்கு கேம் எடுத்து பாக்குறான். அதுல மொத்தம் 161 காயின்ஸ் இருக்கு. இப்ப அந்த காயின் எல்லாம் 0101 ஃபார்மெட்ல அடிக்கி அந்த ஆன்சரை கண்டுபிடிக்க ட்ரை பண்றான். அப்போ கணக்கு வாத்தியாரு டிரால இருந்து ஒரு பில் எடுத்து பாக்குறான். அந்த ஃபெர்மட்ன்ற பேர்ல 4 ஹைட்ராலிக் மிஷின் வந்து வாங்கியிருக்கான்னு போட்டிருக்கு.
அதை சொல்லவும் இப்ப தான் அந்த இன்ஜினியருக்கு புரியுது, ஹைட்ராலிக் மிஷின்றது ஒரு காரையே நசுக்கி ஒண்ணும் இல்லாம ஆகிரும். இப்ப நம்ம எல்லாரும் இந்த கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லலாம், அதுவும் டைமுக்குள்ள சொல்லல அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்குள்ள அந்த மிஷினால நம்ம எல்லாரையும் நசுக்கி சாவடிச்சிருவானுங்க அப்படின்னு வந்து சொல்றான். இப்ப எல்லாருக்கும் ஏன்னா இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே சொல்லிட்டு அள்ளு விட்டுது. இப்ப ரெண்டாவது கேள்விக்கான டைம் முடிஞ்சிருச்சு, அந்த சவரும் மறுபடியும் நகர ஆரம்பிக்குது. இப்ப நம்ம போலீஸ் அந்த ஆர்டர் படி அடிக்கிறான், அதுல ஒரு இலும்பு கூட காமிக்குது. சோ ஆன்சர் வந்து ஸ்கல்லு, எங்க ஆன்சர் ஸ்கல்லு டைப் பண்ணுன்னு சொல்லுவோம், கல்லுன்னு டைப் பண்றாங்க, அதுவும் கரெக்டுன்னு வந்துருது. இப்ப செவரு நின்றுது. இப்பதான் அந்த இன்ஜினியர் இவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு உண்மையை சொல்றான், அந்த ஃபெர்மெட்டோட கோட்ல ஒரு பொண்ணோட போட்டோ பார்த்தான் இல்லையா, அந்த பொண்ணை இவன் தான் கார்ல அடிச்சு கோமாவுக்கு அனுப்பியிருப்பான், அதுக்காக தான் என்ன பழி வாங்க கூப்பிட்டு வந்திருக்கான் போலன்னு அவங்க கிட்ட சொல்ல எல்லாரும் டென்ஷன் ஆகிறாங்க. ஏன்டா நீ பண்ண தப்புக்கு நாங்க எதுக்குலாம் இங்க வந்து சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குவாதம் நடந்துகிட்டு இருக்கு. சோ அந்த வாக்குவாதம் நடந்துட்டு இருக்க போதே மூணாவது கேள்வியை கொடுத்துறாங்க, அது என்னன்னா பக்கத்துல இருக்கிற ரூமுக்குள்ள ஒரு பல்பு இருக்கு, வெளியே மூணு சுவிட்ச் இருக்கு, நீங்க எந்த சுவிட்ச் வேணும்னாலும் போட்டுக்கலாம், ஆனா கதவை திறந்து பாக்கும்போது அந்த பல்போட சுவிட்ச் எதுன்னு நீங்க கரெக்டா சொல்லணும்னு சொல்லிருக்காங்க. இப்ப இந்த கேள்விக்கும் டைம் முடிஞ்சு போயிருது, அந்த செவரு லைட்டா நகர ஆரம்பிக்குது. இப்ப அந்த பொண்ணுக்கு ஒரு ஐடியா வருது, ஃபர்ஸ்ட் சுவிட்ச் செகண்ட் சுவிட்ச் ரெண்டையும் போடுற, கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபர்ஸ்ட் சுவிட்சை மட்டும் ஆஃப் பண்ணிட்டு ரூமை திறந்து பாரு, லைட் எரிஞ்சிச்சுன்னா செகண்ட் சுவிட்ச் தான் ஆன்சர், அப்படி லைட் எரியலனா அந்த பல்பை தொட்டு பாரு, அது சூடா இருந்தா அந்த ஆன்சர் ஃபர்ஸ்ட் சுவிட்ச், சூடா இல்லைனா ஆன்சர் தேர்ட் சுவிச்சுன்னு புத்திசாலித்தனமா யோசிச்சு சொல்ல அந்த ஆன்சரை போடுறானுங்க, கரெக்ட்னு வந்துருது. இப்ப மறுபடியும் அந்த செவரு நின்றுது. இப்ப அந்த பொண்ணு சொல்றா, இவன் அவன் பொண்ணு கோமாவுக்கு அனுப்புனதுக்காக நம்மளை பழிவாங்கல, இதுக்கு வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு சொல்றான். அப்பதான் அந்த இன்ஜினியர் ஒரு புக் எடுத்து பாக்குறான், அந்த புக்கு எழுதுன சயின்டிஸ்டோட பேரும் இவனோட பேரும் ஒரே பேரா இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த சயின்டிஸ்ட் செத்து போன வயசு 31, இவனோட வயசு 31, இதுவும் சேமா இருக்கு. இப்ப அங்க இருக்கிற எல்லார் பேர்லயுமே ஒரு புக் இருக்கு, அவங்க செத்து போன வயசும் இவங்க வயசும் ஒரே வயசா இருக்கு. ஒருவேளை இதுக்காக தான் நம்மளை இங்க வர வச்சிருப்பானோ அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது என்னால கேள்வியை கொடுத்துறாங்க. இப்ப அதுல ரெண்டு சாண்ட் கிளாக் இருக்கு, ஒண்ணுல 7 நிமிஷம் இன்னொன்னுல 4 நிமிஷம் காமிக்குது, இதுல எது எக்ஸாக்டா 9 நிமிஷத்தை காமிக்கும்னு சொல்லுங்கன்னு வருது. இதுதான் கேள்வி, இதுக்கு 2 நிமிஷம் டைம் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ டைம் முடிஞ்சிருது, அந்த வாத்தியாரும் இன்ஜினியரும் சுத்தி இருக்கிற எல்லா பொருளையும் கீழே தூக்கி போட்டு அந்த செவருக்கு முட்டு கொடுத்து ஸ்பீட குறைக்க ட்ரை பண்றாங்க. இந்த சைடு அந்த பொண்ணு ஆன்சரை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா, எப்படியோ 2 கிளாக்கையும் மாத்தி மாத்தி வச்சு ஆன்சரை கண்டுபிடிச்சிடறான். எப்படி கண்டுபிடிச்சான்னு எனக்கே புரியல, அந்த அளவுக்கு செம்ம குழப்பமா இருக்கு. உங்களுக்கு புரிஞ்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. இப்ப அந்த ஆன்சரை கண்டுபிடிச்சு அந்த மொபைல்ல போட போகும்போது, ஏ 1 நிமிஷம் பாட்டு, நம்ம இப்ப பொருள்லாம் கீழே தூக்கி போட்டிருக்கோம், அந்த ட்ரிக் ஒர்க் ஆகி அந்த செவரு நின்றுச்சுன்னா நம்ம வாட்டுக்கு தப்பிக்கிற வழியை தரலாம், அப்படி இல்ல வேற ஆப்ஷன் இல்லைன்னா அந்த மொபைல்ல அந்த ஆன்சரை வந்து போடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அந்த செவரோட ப்ரெஷர் தாங்காம அவங்க அடிக்கி வச்ச பொருள் எல்லாமே பாத்தீங்கன்னா நொறுங்க ஆரம்பிக்குது. ஓகே இதுக்கு மேல வேற வழி கிடையாது, நான் ஆன்சரை போடுறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஆன்சரை போடுறா, கரெக்ட்னு வந்துருது. கொஞ்ச நேரம் அப்புறமா அடுத்த கேள்வி வந்துருது, அதுல 2 டோர் இருக்கு, அதுல ஒண்ணுல ஃப்ரீடம் கொடுக்கும், இன்னொன்னு வந்து உங்களுக்கு நரகத்தை கொடுக்கும், 2 டோருக்கு வெளியும் 2 ஜெயிலர் இருப்பாங்க, அதுல ஒருத்தன் உண்மையா பேசுவான் இன்னொருத்தன் பொய்ய பேசுவான், நீங்க எந்த ஜெயிலர் கிட்ட கேட்டா உங்களுக்கு வெளியே போறதுக்கான கரெக்டான வழியை சொல்லுவான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அதுக்கு நம்ம இன்ஜினியர் ஒரு ஆன்சர் சொல்றான், இப்ப 2 பேருமே ஒன்னு உண்மையா பேசுவாங்க இல்ல பொய்ய பேசுவாங்க, யாராவது ஒருத்தர் தான் உண்மையா பேச போறான். இப்ப நம்ம அவங்க கிட்ட போய் கேட்டோம்னா அவன் உண்மையா இருந்தா அந்த டோர்னு தான் சொல்லுவான், பொய்யா இருந்தா அடுத்த டோர்னு சொல்லுவான். இப்ப இங்கிட்ட இருக்கிறவன்ட்ட கேட்டா அவன் பொய்யா இருந்தா இந்த டோர்னு சொல்லுவான், உண்மையா இருந்தா இந்த டோர்னு சொல்லுவான். சோ இப்படி மாத்தி மாத்தி எவன் ஆப்போசிட், அதாவது 2 பேருமே ஆப்போசிட்ல எந்த டோரை சொல்றாங்களோ அந்த டோர் தான் தப்பிக்கிறதுக்கான வழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த ஆன்சரை போடுறாங்க, அதுவும் கரெக்ட்னு வந்துருது. இப்பதான் அந்த கோலிஸ் பைப்புல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான உண்மையை அவங்க கிட்ட சொல்றான், அதாவது படத்தோட ஸ்டார்டிங்ல 290 வருஷமா யாருமே சால்வ் பண்ண முடியாத ஒரு கணக்கை இவன் சால்வ் பண்ணிருப்பான் பாத்தீங்களா, அது சுத்த போய் அவன் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணவே இல்லை, அவன் சால்வ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பான் அவ்வளவுதான். அந்த ஒளிவா பண்ணும் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னு இவனுக்கு தெரிய வரும்போது அவன் கண்டுபிடிச்சிட கூடாதுன்றதுக்காக பிரஸ்ல போலியா ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருக்கான். அவன் கிட்டத்தட்ட அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண நெருங்கிட்டான், அந்த டைம்ல தான் அவனோட பிரசன்டேஷனை யாரோ அழிச்சிட்டாங்கன்னு சொல்றேன். அப்பதான் அந்த பொண்ணு அந்த பெருமட்டுன்றவன் கோர்ட்ல இருந்து ஒரு லெட்டர் எடுத்து படிக்கிறான், அதுல யாரோ பெருமட்ட இந்த இடத்துக்கு போன எடுத்துட்டு வர சொல்லி எழுதியிருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா பெருமட்ட காமிக்கிறாங்க, அவன் ஹாஸ்பிட்டல்ல போய் நிக்கிறான், நீங்க தான் என்ன வர சொன்னீங்க என் பொண்ணு எங்கன்னு கேட்க, நாங்க யாரும் உங்களை வர சொல்லுங்க சார், நீங்க என்ன திடீர்னு வந்து இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, ஏங்க என்ன விளையாடுறீங்களா, நான் மீட்டிங்க விட்டுட்டு இங்க வந்திருக்கேன், இப்ப நீங்க கால் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த பெருமட்டம் திருப்பி கார்ல ஏறி அந்த பில்டிங்கே கிளம்பி வரான். இப்ப அப்படியே கட் பண்ண அந்த ரூம் குள்ள காமிக்கிறாங்க, இப்பதான் இவங்களுக்கு புரிய வருது பெருமட்டன்றவன் இதெல்லாம் பண்ணல, அவனையே வேற யாரும் ஒருத்தன் தான் இங்க வர வச்சிருக்கான், அவன் யாரு அப்படின்னு வந்து ஒரு கேள்வி வருது. இப்ப அந்த போலீஸ் வேற யாரு பண்ணிருப்பான்னு கேட்க, அந்த பொண்ணு உன் பிரசன்டேஷனை யார் அழிச்சாங்களோ அவங்க தான் இதை பண்ணிருப்பாங்கன்னு சொல்றான். இப்ப அந்த கணக்கு வச்சு அந்த பொண்ணு கிட்ட, நீ ஏன் அந்த கணக்கை சால்வ் பண்ணலன்னு கேக்குறான். இப்பதான் ஒரு பெரிய ட்விஸ்ட வந்து ஓபன் பண்றா, அந்த பொண்ணும் அந்த போலீஸ் பைபிளையும் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி லவ் பண்ணிருப்பாங்க,
அதாவது அவங்களுக்கு பிரேக்கப் ஆயிருச்சு, அதனால தான் கண்டுபிடிக்கணும்னு வந்து சொல்றா. இப்போ அந்த இன்ஜினியர் எதுக்காக நீங்க பிரேக்கப் பண்ணீங்கன்னு கேட்க அந்த பொண்ணு சொல்றா, ஒரு நாள் ஆன்லைன்ல செஸ் விளையாண்டுட்டு இருந்தேன், ஒருத்தன் என்ன தோக்கடிச்சுக்கிட்டே இருந்தான், கருப்பாகி அவனை நேர்ல போய் செஸ் விளையாட கூப்பிட்டேன், அப்பதான் ஒரு போட்ல நடக்கிற பார்ட்டிக்கு என்ன இன்விடேஷன் பண்ணான், அதனால தான் அந்த பார்ட்டிக்கு போனேன். ஆனா அங்க போன பிறகுதான் தெரிஞ்சிச்சு அது ஒரு கொடூரமான பார்ட்டின்னு. அங்க நான் நிறைய கொடுமையை வந்து அனுபவிச்சேன், இதெல்லாம் இவன்ட்ட சொன்னா என்ன புரிஞ்சுக்கவே மாட்டான், அதனாலதான் நான் பிரேக்கப் பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து சொல்றா. இப்போ அந்த இன்ஜினியர் ஒன்னு அந்த பார்ட்டிக்கு வர வச்சவன் தான் நம்மளை இங்க வர வச்சிருக்கான் போலன்னு சொல்ல, அந்த பொண்ணு அதுக்கு வாய்ப்பே கிடையாது, இங்க இருக்கிற ஒருத்தன் தான் என்ன அந்த பார்ட்டிக்கு கூப்பிட்டு வந்தான்னு சொல்ல, உடனே அந்த கோலிஸ் அந்த இன்ஜினியரையும் கணக்கு பார்த்தையும் சந்தேகப்பட்டு அவங்க கூடயே சண்டைக்கு போறான். இப்போ அந்த தெருமட்டுக்கு போன் வரும்போது டவர் வெளியே இருந்து வர வாய்ப்பே கிடையாது, சோ உள்ளுக்கு தான் வந்து டவர் வந்திருக்கணும் அப்படின்னு நம்ம இன்ஜினியர் வந்து கண்டுபிடிக்கிறான். இப்போ இங்க யாருக்கிட்ட போன் இருக்கோ அவன் தான் நம்மளை இங்க வந்து மாட்ட வச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா செக் பண்றாங்க. அந்த கணக்கு வாத்தியார்கிட்ட தான் போன் இருக்கு. இப்போ அந்த இன்ஜினியர் அடப்பாவி கூட இருந்துட்டு நீ தான் இவ்வளவு பண்ணியாடா அப்படின்னு கேட்க, ஆமாண்டா நான் தான் பண்ணேன்னு தெனா ஓட்டா நடந்துக்கிறாங்க. ஏண்டா நான் 35 வருஷமா அந்த கணக்கை சால்வ் பண்ண ட்ரை பண்ணி இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கேன், நீ 10 நாள்ல கண்டுபிடிச்சிட்டு பேர் வாங்கிட்டு போனா நான் பாத்துட்டு சும்மா இருப்பேனா, நீங்க 3 பேரும் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண ட்ரை பண்ணி எனக்கு தெரியும், அதுக்காக தான் இப்படி ஒரு டிராப்பை செட் பண்ணி உங்க 3 பேரையும் இங்க வர வச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரம் பார்த்து அடுத்து ஒரு கேள்வி வருது, அதுக்கு டைமிங்கே கிடையாது, செவரெல்லாம் நகர்ந்து வந்துகிட்டே இருக்கு. இப்போ அந்த இன்ஜினியர் சொல்றான், தயவு செய்து இதெல்லாம் நிறுத்தடா, நீயும் தான் உள்ள இருக்க, நீயும் சேர்ந்துதான் சாவணும் அப்படின்னு சொல்றான். அதை பத்திலாம் எனக்கு கவலை கிடையாதுப்பா, நான் யாராலுமே சால்வ் பண்ண முடியாத ஒரு மேத்ஸ் ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணிட்டேன், மேக்ஸ்லயே ஒரு ஹிஸ்டரியை வந்து படிச்சிட்டேன், இனி நான் செத்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்றான். இப்ப நம்ம கோலிஸ் கோவப்பட்டு அந்த கணக்கு வாத்தியரோட மூஞ்சிலே ஒரு கூத்து விட்டுறாங்க, அவன் அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துறான். இப்போ தப்பிக்க வழி தர்றாங்க, எப்படி பார்த்தாலும் நம்ம கணக்கு வாத்தியார் தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி வச்சிருப்பான், அது எதுன்னு தேட ட்ரை பண்றாங்க. அப்பதான் அங்க இருக்கிற ஒரு போர்டை பாக்குறாங்க, அதுல தட்டி பார்த்தா மர சவுண்ட் கேக்குது, அதை உடச்சு பார்த்தா ஒரு வழி போகுது, அதுல ஒவ்வொருத்தனா வெளியே போறாங்க. லாஸ்டா அந்த இன்ஜினியரோட பேண்ட் மாட்டிக்குது, அந்த பேண்ட்டை கூட கழட்டி போட்டுட்டு ஆள விடுங்க என்ன இது, கடைசி வரைக்கும் யாரும் சால்வ் பண்ணாமதியே இருந்துட்டு போகட்டும், அதை தூக்கி கீழே போடுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கணக்கு வாத்தியோட ஃபைலை தூக்கி கீழே எரிஞ்சிடறாங்க. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. எப்படி படம் நல்லா இருந்துச்சா? செம ட்விஸ்டா இன்ட்ரெஸ்டா வந்து போயிட்டு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல படத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை பாய்.